இரண்டாவது அலையினுடைய தாக்கத்தை எதிர்கொள்வதற்காக மக்களுக்கு உதவி செய்வதற்காக ஒவ்வொரு பகுதியிலேயும் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் குழுக்களை அமைத்து மக்களுக்கு மருத்துவ உதவி, அவர்கள் மருத்துவமனையில் சேர்வதற்கான ஏதாவது உதவிகள், அவர்களுக்கு வேறு ஏதேனும் உணவோ அல்லது மற்ற மளிகை பொருட்களை வீட்டுக்கு கொடுப்பதில் அவர்களுக்கு உதவி தேவைப்பட்டால், எல்லாவற்றிற்கும் மேலாக வல்லரசு நாடுகளுக்கு இணையாக தடுப்பூசியை கண்டுபிடித்து இன்று 12 கோடி மக்களுக்கு குறுகிய காலத்திற்குள்ளாக தடுப்பூசியை வழங்கி இருக்கிறது. இந்த தடுப்பூசி பற்றிய விழிப்புணர்வும் தடுப்பூசியை போட்டுக்கொள்வதற்காக வீட்டில் ஆதரவில்லாமல் இருப்பவர்களுக்கோ அல்லது வயதானவர்களுக்கோ வாகனங்கள் தேவைப்பட்டால் அந்த வாகனத்தை இன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் இலவசமாக அர்ப்பணித்திருக்கிறோம். எங்களுடைய உதவி மையத்தை தொடர்பு கொண்டால் அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோவை மாநகர் மாவட்டத்தின் அலுவலகத்தை தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். இங்கு இந்த மாவட்டத்திலே மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ஆர் நந்தகுமார் அவர்களுடைய தலைமை ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு இதற்கான பிரித்து இன்று வேலையை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதே போல தடுப்பூசிக்காக விழிப்புணர்வு வாகனங்களும் அவர்களுடைய போக்குவரத்து வசதிக்காக இலவச துவக்கி வைத்திருக்கிறோம். ஆக்சிஜனோட சப்ளை பத்தி நேற்றிரவு பிரதம மந்திரி பேசும்போது இருக்காரு, எந்த இடத்துல தட்டுப்பாடு இருந்தாலும் நீங்க உடனே தகவல் சொல்லுங்க, நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காரு. இதற்காக புதிதாக நிறுவனங்களுக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டு ஆக்சிஜனுடைய உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்றுமதி போனதால உள்ள இறக்குமதி அந்த தட்டுப்பாடு இருக்கு அப்படிங்கிறது உண்மை இல்லை. ஏனென்றால் 50 பேஷண்ட் இருக்கிற இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அதுக்கு தேவையான அளவு தான் ஆக்சிஜன் வச்சுருப்பாங்க எமர்ஜென்சி. இப்போ அதிகமாக நிறைய பேஷண்ட் இருக்கிறதால தேவைப்படக்கூடியதை அரசாங்கம் ஏற்பாடு செய்யறதுக்கு தயாராக இருக்குன்னு சொல்லியிருக்காரு.